அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்குரிய கேள்வி பதில்கள். நம்ம சேனலில் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்காக அறிவியல் பாடத்திலிருந்து தொடர்ச்சியாக கேள்வி பதில்கள் கொடுத்துட்டு வர்றோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். உற்பத்தியாளர்கள் எவை? பச்சை தாவரங்கள். முதல் நிலை பயன்படுத்துவோர் தாவர உண்ணிகள். இரண்டாம் நிலை பயன்படுத்துவோர் விலங்குண்ணிகள். சிதைப்பவைகள் பாக்டீரியாக்கள். அப்படின்னா பச்சை தாவரங்களுக்கு உற்பத்தியாளர்கள்னு பேர், தாவர உண்ணிகளுக்கு முதல் நிலை பயன்படுத்துவோர் பேர், விலங்குண்ணிகள் வந்து இரண்டாம் நிலை பயன்படுத்துவோர், பாக்டீரியாக்கள் வந்து சிதைப்பவைகள். பொருத்துக வடிவில் கொடுத்துருக்கு. ஏன்னா அறிவியலில் வந்து பொருத்துக வடிவில் அதிகமாக கேட்பாங்க. எந்த ஹார்மோன் சரியாக சுரக்காவிடில் டயாபட்டீஸ் இன்சிபிடஸ் என்னும் நீரிழிவு நோய் தோன்றும்? ஏடிஹெச் ஹார்மோன். ஏடிஹெச் ஹார்மோன் சரியாக சுரக்காட்ட டயாபட்டீஸ் இன்சிபிடஸ் என்னும் நீரிழிவு நோய் வந்து தோன்றும். ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது என்ன? மண்ணில்லா விவசாயம், தொட்டி விவசாயம், ரசாயன விவசாயம். இதை வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பரப்பு இழுவிசை பொருத்துக வடிவில் கொடுத்துருக்கு. பரப்பு இழுவிசையோட அலகு என்ன? நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன். கோணத்திசை வேகத்தின் அலகு ரேடியன் வினாடி பவர் மைனஸ் ஒன். அழுத்தத்தின் அலகு நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ. பரப்பு இழுவிசையின் அலகு என்ன? நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன். கோணத்திசை வேகத்தின் அலகு ரேடியன் வினாடி பவர் மைனஸ் ஒன். அழுத்தத்தின் அலகு நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ. ஆக்சிஜனேற்றம் என்பது என்ன? ஆக்சிஜனை சேர்த்தல், ஹைட்ரஜனை நீக்குதல். ஆக்சிஜனேற்றம் என்பது என்ன? ஆக்சிஜனை சேர்த்தல், ஹைட்ரஜனை நீக்குதல். ஒரு வினையில் ஈடுபடும் ஒரு அணு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழப்பது என்ன? ஒரு வினையில் ஈடுபடும் ஒரு அணு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழப்பது என்ன? ஆக்சிஜனேற்றம். எலிகள் மற்றும் சுண்டலிகளை கொல்வதற்கு பயன்படும் வேதிச் சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கொறிப்பான் கொல்லிகள். எலிகள் மற்றும் சுண்டலிகளை கொல்வதற்கு பயன்படும் வேதிச் சேர்மங்கள் கொறிப்பான் கொல்லிகள். ஹீமோகுளோபின் சுவாச நிறமி என அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பரிமாற்றம் செய்வதால். ஹீமோகுளோபின் சுவாச நிறமி என அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பரிமாற்றம் செய்வதால். சுவாச நிறமி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படின்னா ஹீமோகுளோபின். பெருமூளையின் இரு அரைவட்ட கோளங்களையும் கீழ்ப்புறத்தில் இணைப்பது எது? பெருமூளையின் இரு அரைவட்ட கோளங்களையும் கீழ்ப்புறத்தில் இணைப்பது எது? கார்பஸ் கலோசம். காற்றில்லா சுவாசத்தின் போது குளுக்கோஸின் சுவாச ஈவு முடிவிலியாக இருக்க காரணம். காற்றில்லா சுவாசத்தின் போது குளுக்கோஸின் சுவாச ஈவு முடிவிலியாக இருக்க காரணம் என்ன? கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுகிறது ஆனால் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. ஒளியானது சூரியனிலிருந்து பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? சூரியனிலிருந்து வரும் ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 8 நிமிடம் 20 நொடிகள். அடுத்து பொறுத்துக HCl அப்படின்னா வலிமை மிகு அமிலம். NaOH வலிமை மிகு காரம். CaOH2 வலிமை குறைந்த காரம். CH2COOH வலிமை குறைந்த அமிலம். HCl வலிமை மிகு அமிலம். NaOH வலிமை மிகு காரம். CaOH2 வலிமை குறைந்த காரம். CH2COOH வலிமை குறைந்த அமிலம். நம்ம சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.